எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தம்பு நிலையை பாத்திருப்பீங்க இல்லையா? பீரோ டூர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆக்சுவலி இது வார்ட்ரூப் டூர்ன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரீசெண்டா கூட எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆன ரெண்டு பேர் கூட கேட்டிருந்தாங்க, நான் போட வேணாம் தான் நினைச்சேன். பட் நிறைய கேட்கும் போது எனக்கு போடாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் ஏன் தம்பு நிலை வந்து பீரோ டூர் அப்படின்னு போட்டேன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வார்ட்ரோப்னு சொல்றது வந்து நம்ம உடன்ல இருக்கும் தெரியுமா. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் ஃபுல்லா வீட்லயே வந்து செட்டிங்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஷாப்ல, ஃபர்னிச்சர் ஷாப்ல கூட வாங்க கிடைக்குது அந்த மாதிரி வார்ட்ரோப். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பொறுத்து, இது வந்து நம்ம இரும்பு பீரோ ஸ்டீல் பீரோன்னு சொல்லுவோம் தெரியுமா, என்கிட்ட இருக்கிறது அந்த பீரோ தான். ஸோ அதனாலதான் இவ்வளோ நாளா வந்து நான் போடாம இருந்ததுக்கு ரீசனே வந்துட்டு அதுதான். பட் இன்னும் டிலே பண்ண வேணாங்கிற மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருந்து, சரி ஏதோ போடலாம் இருக்கிறத காமிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து, இது வந்து நீங்க பார்க்க போறது ஒரு நார்மலான சாதாரணமான ஒரு பீரோ டூர் தான். வேட்ரோப் டூர் என்னோட மைண்ட்ல நிறைய வேட்ரோப் இருக்கு, பட் அது இப்போ சாத்தியம் கிடையாது. அது கொஞ்சம் ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் நினைச்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணணும். இப்போ இது வந்து என்னோட மேரேஜ் ஆன டைம்ல வந்து நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எங்க ஹஸ்பண்ட் வாங்கின, எனக்காக வாங்கினது தான் இந்த பீரோ. ஸோ எனக்கு அது ரொம்ப சென்டிமெண்ட். இதுக்கப்புறம் எனக்கு இதுல துணி வைக்க பத்தாம கூட இருந்தது. அதுக்கப்புறம் கூட எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, நம்ம இது கொடுத்துட்டு இதை விட கொஞ்சம் பெருசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இது கொடுக்கறதுல இஷ்டமே இல்லை, ஏன்னா எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், அது ரொம்ப சென்டிமெண்ட். நான் என்ன சொன்னேன்னா, இன்னொன்று வேணா நம்ம வாங்கி வச்சுக்கலாம், பட் இதை என்னால கொடுக்க முடியாது. பட் இன்னொன்று வாங்கி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது பெட்ரூம்ல, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. மாஸ்டர் பெட்ரூம் தான், பட் வந்து இன்னொன்று வாங்கி வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இன்னொன்று வேணா வாங்கிக்கலாம், மற்றபடி இதை நான் கொடுக்க மாட்டேன். இதை நான் கொடுப்பேன் எப்படின்னா, இது இந்த பீரோட ரெண்டு காலும் எல்லாம் உடஞ்சி போய் இனிமேல் இது ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பீரோ நான் மாற்றிக்கிறேன். அதர்வைஸ் இதை நான் இதை ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிற ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதனால இதிலே வச்சிருக்கேன். பக்கத்தில் வந்து நம்ம ஷெல்ஃப் மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதனால எங்கள் ஹஸ்பண்ட் அது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதில் வச்சுக்கோ, அது உள்ள கொஞ்சம் தள்ளி நிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதை உள்ள வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பக்கத்துல பீரோ கூட கிடையாது, அது உள்ள. ஸோ அதை நான் காமிக்கல. இன்னைக்கு இந்த பீரோ டூர் மட்டும்தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்த்து வர அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாருமே வேட்ரோப் டூர் சொல்லிதான் போடுறாங்க, நான் ஏன் போடலன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வேட்ரோப் டூர் சொல்லி போட்டாலும் உள்ள போனாலும் அந்த மாதிரி வேட்ரோப் தான் இருக்கும். பட் நான் வேட்ரோப் டூர்னு சொல்லி போட்டுட்டு வீடியோ ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்னது அதுன்னு சொல்லிட்டு சும்மா நார்மலான பீரோ போட்டிருக்காங்களே, எந்த அதனாலதான் நான் வந்து பீரோ டூர் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க சிம்பிளா தான் இருக்கும், இன்னும் சரியா இல்லையா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இன்ட்ரடக்ஷன்ல பேசுறதுக்கு வந்ததுக்கு ரீசனே அதுதான். நான் அவாய்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு டூர் தான் அது, வேட்ரோப் டூர். பட் எனக்கு போட முடியாம இருக்க முடியல. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த டூர், இந்த பீரோ டூர். ஸோ ஏதாவது அரை தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பீரோ டூருக்குள்ள போலாம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பீரோவோடைய ஃபுல் வியூ வந்து நான் காமிக்கிறேன். நான் ட்ரைபோர்ட் வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. இதுல இருந்து இப்படி ஃபுல்லா இப்படி இருக்கும். இதுதான் என்னுடைய குட்டியான ஒரு பீரோ. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். ஓகேவா? இப்ப மேல இருக்கு தெரியுமா, இந்த பேக்ல வந்துட்டு நான் வந்து பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கேன். இது முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினதெல்லாம் அப்படியே இருக்கு, ஸ்டிச் பண்ணல. ஸோ அது அப்படியே இருக்கு. இது வந்து என்னோட ஹேண்ட்பேக். இது வந்துட்டு என்னோட ஹேண்ட்பேக். இதுதான் நான் யூஸ் பண்றது. இது வந்து ஆக்சுவலி இந்த ஹேண்ட்பேக் வந்து எப்படி சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் மெமரபிளா அது வச்சிருக்கேன். எப்படின்னா, நான் மேரேஜ் ஆயிட்டு அப்ப நான் ஹேண்ட்பேக்ல நான் ஒன்றும் வாங்கல. அந்த டைம் நான் வந்து எங்களோட மேரேஜ் நவம்பர்ல ஆச்சா, அப்ப டிசம்பர்ல வந்து ஹனிமூன் போயிருந்தோம். டிசம்பர் டேட் கூட ஞாபகம் இருக்கு, டிசம்பர் 8, 1 வீக் போயிருந்தோம் ஹனிமூனுக்கு. அப்ப வந்து என் அம்மா வீட்டுல இருந்து ஹேண்ட்பேக் தான் நான் எதுவுமே கொண்டு வரல. ஸோ அந்த டைம் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல இருந்து லேட்டா தான் அன்னைக்கு வேலை முடிஞ்சது. ஸோ அந்த அவ்வளோ லேட்டாகி கூட எனக்காக, ஓகே அதுக்காக ஹனிமூன் போறதுக்காக ஒரு ஹேண்ட்பேக் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப வாங்கிட்டு வந்த ஹேண்ட்பேக் தான் இது. ஸோ நான் மெமரபிளா நான் அப்படியே வச்சிருக்கேன். அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, ஸோ அதை நான் அப்படியே வச்சிருக்கேன். அதனால தான் அப்படியே வச்சிருக்கேன். அது அதுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அது இன்னும் பேப்பர் மாதிரி மெடிக்கல் ஸ்லிப் மாதிரி தான் இருக்கு. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் நான் யூஸ் பண்றது, இதுதான் இதுதான். இது வந்து நான் ஆன்லைன்ல வாங்கினது, அமேசான் பிளிக்கார்ட் மீஷோ கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் மூலமா நான் வாங்கினேன். ஓகே, இதுல வந்து பிளவுஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இதுல வந்து இந்த ரெண்டு சாரீ பேக்ல வந்து லேட்டஸ்டா வாங்கின சாரீஸ் இருக்கு, இதுலயுமே இதுலயுமே. அப்புறம் வந்து அப்படியே இந்த ரோ
இந்த ரோ பாத்தீங்கன்னா இதுலயும் சாரீஸ் பார்த்தாலே தெரியும் இல்ல சாரீஸ் இதுலயும் சாரீஸ் இது வந்து நான் அன்னைக்கு வாங்கினேன் தெரியுமா இது என்னது சாரி கவர் அது வச்சிருக்கேன் ஓகே இப்போ இந்த ட்ரோல் என்ன இருக்குன்னு சொல்றேன் இந்த ட்ரோல நீங்க பாத்தீங்கன்னா நான் வாட்ச் காமிச்சிருந்தேன் தெரியுமா நேத்து மெமரபிள் அது அப்புறம் இது வந்து அன்னைக்கு ஃபேஷன் ஜுவல்லரி சில வளையல் காமிச்ச தெரியுமா அதெல்லாம் அதை பார்த்து இருக்கு ஆக்சுவலி இதில் கோல்ட் ஜுவல்லரி எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து லோக்கரில் தான் இருக்கு நான் வீட்டில் வளையல் கோல்டு வளையல் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் எடுத்து போட்டுப்பேன் மற்றபடி யூஸ் பண்ணுறதில்ல எனக்கு இந்த மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரி போடுறது கொஞ்சம் பிடிக்கும் மாசம் தான் போடுவேன் இது வந்து ஒரு வாட்டி வீடியோல காமிச்சிருக்கேன் நெல் பாலிஷஸ் இது அதெல்லாம் எங்க அப்படியே தான் இருக்கு இது வந்து நெல் பாலிஷ் ரிமூவர் இது புதுசாக வாங்கின சீப் இது இதுவும் வந்து அந்த வளையல் தான் இது வந்து நான் வாட்ச் பேராக கொடுத்தாங்கன்னு சொன்னேன் தெரியுமா எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஸோ அதில் இன்னொரு வாட்ச் இது இந்த கவலில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மெடிக்கல் ஸ்லிப் இது அது நடுவில் தீர்த்த வந்து அந்த கவர் கேட்டால கொடுத்துட்டேன் இது வந்து இல்லைன்னா தொல்லை பண்ணிட்டே இருப்பா இது வந்து மெடிக்கல் ஸ்லிப் ஏதோ ஒன்று இது வந்து சீரடி சாய்பாபாவோட ஃபோட்டோ இது நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ள வீரோக்குள்ளே வச்சேன் ஆக்சுவலி வைக்கணுமா வைக்கலாமா எல்லாம் தெரியல பட் நான் வச்சிருக்கேன் கீழே இருக்கிறதும் வந்து சாய்பாபாவுடைய ஃபோட்டோ தான் இது வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க இந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்கு தெரியுமா இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் மேரேஜ்க்கெல்லாம் போனீங்கன்னா வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க தெரியுமா அதுல வந்து ஸ்லைட் எல்லாம் வச்சிருக்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கல இந்த ஒரு இது இருக்கு தெரியுமா இது வந்து நான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அது நான் என்னோட ஃபேஷன் ஜுவல்லரியில காமிச்சிருக்கேன் இந்த பாக்ஸ்ல வந்து ஆக்சிடைஸ்ட் இருக்கு தெரியுமா நிறைய எல்லாம் கிடையாது ஒன்னே ஒன்னுதான் இருக்கும் ரெண்டு மூணு இருக்கும் இது கீழே இருக்கிற ஒரு பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் பழைய வளையல் எல்லாம் இருக்கு ஸோ இதுல அவ்வளோதான் இந்த ஸ்லிப் பார்த்தீங்கன்னா தீர்த்த தன்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டின பில்லோட ஸ்லிப் அது ஸோ அதில் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒன்றுமே இருக்காது பஞ்சு ஒரு பேப்பர் ஏதாவது வச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்க அதுல இருக்கிற ரெண்டு வளையும் திருப்பி கேட்டாதே எடுத்து கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் ஓகே இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன வச்சுருப்பேன்னா மாஸ்க் இப்போ பீரோவில் மாஸ்க் கூட வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து என்னுடைய மாஸ்க் இது கொஞ்சம் காஸ்ட்லியான மாஸ்க் உள்ள வச்சிருக்கேன் இது தருண் தீர்த்தாவுடைய மாஸ்க் அப்புறம் இது வந்து தருண் தீர்த்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீகேஜில் அன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க மெடல் வாங்கியிருந்தாங்க காம்படிஷன்ல ஸோ அது இதில் வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இதெல்லாம் ஃபைல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபைல் தீர்த்த தன்னோட வேக்சின் போடுற ஃபைல் இருக்கு அந்த ஃபைலு இது வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டின கார்டு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த கார்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அடியில் இருக்கும் பர்ஃப்யூம் வச்சுருக்கேன் ரெண்டு அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஃபேஷன் ஜுவல்லரியில் காமிச்சிருந்தேன் கொஞ்சம் லாங்காக ஃபங்க்ஷனுக்காக வாங்கினேன் இப்போ நான் பிடிக்கல பெருசுன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் இதுக்குள்ளே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தலைவலி மாத்திரை வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பத்திரமாக வந்து வச்சுருக்கிற ஒரு பொருள் இது இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் இங்கே காட்டணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன் இதில் இப்போ என்னால் காட்ட முடியல கொஞ்சம் தீர்த்த தருண்ட இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அதை ரொம்ப மெமரபிளாக வச்சிருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன் இல்லையா ஸோ அதோட ஹாப்பினஸில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மாதிரி இருக்கும் லைட்டில் வந்து நடுவில் வந்து ஒரு கிறிஸ்டல்ல வந்து நம்ம சுவிட்ச் போடும்போது அந்த கிறிஸ்டல் இப்படி ரொட்டேட் ஆகும் வாட்டர் இப்படி வாட்டர் ஃபால்ஸ் வர மாதிரி என்னமோ மாதிரி இருக்கும் அது அதுல வந்து எங்க ரெண்டு பேருடைய போட்டோ வந்து அதுல உள்ள வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஷாப்ல சொல்லி எனக்கு சர்ப்ரைஸா வந்து சொல்லி செஞ்சுட்டு எனக்கு அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அது ரொம்ப காஸ்ட்லி அது ஸோ வெளியில் வைக்க முடியல முன்னாடியெலாம் வச்சிருந்தேன் பசங்க கொஞ்சம் பெருசாகிறதுக்கு அப்புறமா நான் வைக்கல அது எனி டைம் நம்ம கரண்ட்டில் ஃபிட் பண்ணால் தான் வந்து அது அப்படியே ரொட்டேட் ஆகும் அழகாக இருக்கும் உள்ள அந்த கிறிஸ்டலில் வந்து நாலு சைடுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலரில் அப்படியே ஷேட்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அது அப்படி பார்க்கும்போது அந்த நாலு ஒரே ஃபோட்டோ நாலு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது அது வந்து அதுதான் அதில் இருக்குது அது ரெண்டு பாக்ஸ்லேயே இருக்காது ஓகேவா அடுக்கடி தீர்த்த வந்து இப்போ கிட்டே இருந்தான் ஸோ இந்த பாக்ஸில் அதுதான் அதை இப்போ எடுக்க முடியல என்னால் என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன் ஓகே இதான் மாஸ்க்கு பெர்ஃப்யூம் அந்த இதெல்லாம் அவ்வளோதான் இதை தான் சொன்னேன் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இது அந்த கிஃப்ட் ஓகே இதில் அதுதான் இருக்குது அப்புறம் ஒன்றும் கிடையாது பெருசாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாரீஸ் தான் இருக்குது கீழே வந்து என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அடியில் அதுலேயும் சாரீஸ் தான் இருக்குது ஸோ ஓவராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது
பசங்களுக்கு எல்லாம் வந்து வேற வச்சிருக்கேன். இதுல என்னோடதும் ஹஸ்பண்டோடதும் கொஞ்சம் இருக்கு, மெயினா என்னோடது மட்டும்தான் இதுல இருக்கும். ஓகேங்களா, இது என்னுடைய வார்ட்ரோப் டூர்னு சொல்றது. சீக்கிரமா முடிஞ்சிச்சு பாருங்க, 10 நிமிஷத்துல. இவ்வளவுதான் வார்ட்ரோப் இல்ல, பீரோ டூர். இதுல சுத்தமா இப்ப வீடியோ ஏதாச்சும் புதுசா பாக்குறவங்க என்னங்க இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க, நல்லவே இல்ல அப்படி அப்படின்னு சொல்லுவீங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதிர்பார்த்து தான் நான் வீடியோ போடுறேன். எனக்கே தெரியும் நெகட்டிவ் இருக்கு, இந்த பெருசா எதுவும் கிடையாது இல்ல. சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்கிறதுனால மட்டும்தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாக்குறீங்கன்னா நான் கிவ் அவே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல போயிட்டு நீங்க அதோட ரூல்ஸ் செக் பண்ணி பாருங்க, வேணும்னு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜூலை 20 வரைக்கும் டைம் இருக்கு, இதை புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றேன். ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண நிறைய வீடியோஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ நான் வந்து அதை ஒன்று ஒன்றா போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.